அவர்கள், நம்ம நடராஜன் அவர்கள், ஹரிமோகன் நம்ம நடராஜன் அவர்கள். அண்ணா அழைத்த காரணம் என்ன? நேரம் உண்டு, நான் வேலை உண்டு, நேரம் என்ன நேரது எங்கே ஒரு தெரியும். நல்லதானே பேசிட்டு இருந்தீங்க. நீங்கள் வாருங்களுக்கு வேணும், நீங்கள் மட்டும் இங்கு வந்து விட்டால் கதையை தொடங்கி விடும் ஐயா. ஐயா வாருங்கள் ஐயா. அருள் தரும் தவ முன்னிகை வருகதே. அவனுக்கு காய அடிச்சு விட்டு நடா நல்லா இருந்துச்சா? சரி போய் தூங்க, ரெஸ்ட். நமக்கு நெக்ஸ்ட் ரெஸ்ட் தான். கோயிலை நோக்கி, தீர்த்தத்தை நோக்கி புறப்பட்டு விட்டேன். அடியேன்னு பின்தொடர்கிறேன், காத்து கொண்டிருங்க. வீட்டுல அடி விழுவும் பாத்துக்கங்க. மங்களமாகவே வாழ்வாய் அம்மா. மண்டபிழி கற்கள்
சாதிக்க முடியும் அப்படிங்கறத நினைச்சு அவன் சாதிச்சு காம்.
ஆரம்பிச்சா. சின்ன பிள்ளைதான் ராமன், யார் நாளைக்கு இந்த இடத்துல வந்து காவல் பார்க்க முடியாது. விஸ்வாமித்திரர் என்ன நினைக்கிறாரு, என்னுடைய யாகம் இந்த இடத்துல நடக்க வேண்டும், சின்ன பிள்ளையா இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு அவனால மட்டும்தான் பாதுகாக்க முடியும் அப்படிங்கறதுனாலதான் விஸ்வாமித்திரர் ராமன் கிட்ட வந்து தசரதன் கிட்ட வந்து கேக்குற, யார அனுப்பிச்சு வைக்க சொல்லி, ராமனை அனுப்பிச்சு வைக்க சொல்லி. ஆனா சின்ன பிள்ளையாக இருந்தும் அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுத்து அவனுடைய விஸ்வாமித்திரனுடைய யாகத்தை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தவன் யாரு அப்படின்னா ராமன். அவனால முடிந்தது, சாதிக்க முடிந்தது. அதனாலதான் விஸ்வாமித்திரர் அன்றைக்கு யாகத்தை நல்ல முறையோடு நடத்தி முடிச்சாரு. அது மாதிரி சாதித்தவங்க யாரு அதை பத்தி பேசுங்க, சாதிக்க முடியாதவங்களை பத்தி நீங்க பேசாதீங்க. முடியாத ஒன்று எதுவுமே கிடையாது, முடியும் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் தான் முடிச்சு காமிக்க முடியும். அதனால நீங்க விவரமா கேட்க முடியுமா அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். விவரமா கேட்டீங்க, வண்டு மொழி கற்க கண்டு மொழி மாதே வாழ்ந்து இருக்கக்கூடிய நாடு சொல்லி போதே. வண்டுனா முதல்ல என்ன? பெரிய கருவண்டு என்ன பெண்மகளும் வந்தாக உருமாறியது உண்டு, நிறைய காரணங்கள் இருக்கு. இருந்தாலும் நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படிங்கறத முறையோட சொல்லணும் எதிர்பார்க்கிறேன். இந்த வண்டு அப்படிங்கறத சொல்லிக்கல, என்ன வண்டு சொல்லணும் முதல்ல பதில சொல்லுமா? என்ன பதில? கதை பாட்டுக்கு. கதை பாட்டுக்கு கதை பாட்டு நான் பாடுறேன், நீங்க அதுக்கு அப்புறம் பதில சொல்லுங்க. ஏழு கேட்டா பெரிய அப்படியே அப்படியே பக்கத்துல இருக்கு அம்மா. நீங்க பெரிய கம்பரோட பேரே தும்மா வர அப்படியே அப்படியே பேசி யாரு பக்கத்துல பேசுகின்ற விஷயம் இருக்குல்ல, பேச்சன் பாடுங்க. சொன்ன பேச்சன் பாடுங்க, பாட பாடுமா? சட்டம் போய் அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் ஒரு வார்த்தை கூட கேட்கல. யார பெரியவரை மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தார் அவர். ஏதாவது ஒரு விஷயம் கசன் அவன் போய் அவனை முதல்ல கொண்டுட்டாங்க, கடல்ல கடலை கட்டி தூக்கி போட்டாங்க, சாம்பலாக எரித்து அதற்கு பிறகாக அதை மதுபானத்திலே கலைத்து அதை கொடுத்தாங்க சுக்கராச்சாரியாருக்கு. அப்பதான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் வந்துருது ஒரு வாழ்வில் சுக்கராச்சாரியார் என்ன சொன்னாலும் கேட்டான். ஏன் அவன் உயர்ந்தான், அவனுக்கு தேவையானது பணிவாக இருந்தது. உயர்வில் வேண்டும் பணிவுண்ணா, கீழ்வடியை கற்றுக்கொள், கற்றறிவிடும் உதவி உன்னை தானாக வந்து சேருங்கனார் சுவாமி விவேகானந்தர். எந்த அளவுக்கு கீழ்விடுகின்றாயோ அந்த அளவுக்கு கட்டளைக்கிடும் உதவி உன்னை வந்து சேருங்கனார். உனக்கெல்லாம் இவ்வளவு திமுர் இருக்கு, அதெல்லாம் இருக்கலாமா? ஒரு பெரியவர் வார்த்தை என்ன பேசினாலும் அவர் பேசுகின்ற பேச்சுக்கு மறுமொழி சரியானதா இருக்கே தவிர எதிர்த்திருக்க கூடாது. அதான் உண்மை. ஆனா நீ எனக்கு திமிர் இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்றீங்களே, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஆரம்பத்துல வந்த உடனே எப்படி பேசணுமோ அதை முறைப்படி பேசணும். அப்ப என்ன முறையில்லாம என்ன பேசிட்டீங்க? நீங்க எனக்கு சட்டம் போட்டு என் வாய அடக்கிட்டு நீங்க நல்ல பேர் வாங்கிட்டு போயிடலான்ற எண்ணத்துல நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, அதுதான் நடக்காது. ஒரு பெண் இருந்த அனுசியாதேவின்னு ஒரு பெண்ணு, அவன் என்ன பண்ணா தெரியுமா? இரும்பு கடலையே வறுத்து கொடுக்கிறான் நாரத மகிழ்ச்சியான என்னிடத்துல. முப்பெரும் தேவையால முடியாத ஒரு காரியத்தை பூலோகத்துல இருக்க ஒரு பெண் செஞ்சுட்டாளே அப்படின்னு சொல்லி முப்பெரும் தேவி இருக்கும் பொறாம என் அம்மனாலே முடியாத ஒரு பெண் செஞ்சுட்டாள், இவளை எப்படியாவது அசிங்கப்படுத்திடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பிடிச்சா
பல பெண்களாலதான் பல பெண்களுக்கு பிரச்சனை. பாருங்க, ஒரு பெண் தானே நம்மை சேர்ந்தவளானே அப்படிங்கிற எண்ணம் இல்ல. நம்ம இனம் தானே அவ, அவளுக்கு பெருமை கிடைத்தா நமக்கு கிடைத்த மாதிரி தானேங்கிற எண்ணம் இல்ல. இவளை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு தான் புருஷன் மூணு பேர்த்தையும் கூப்பிட்டு முப்பரும் தேவியரும் மூலகத்துல ஒரு பெண் இருக்கிறார், அவளை போய் எப்படியாவது அவருடைய அவளை மானபங்கப்படுத்தணும், அவளை அசிங்கப்படுத்திடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. வந்தாங்க மூணு பேரும். வந்தவர்கள் உருவை மாற்றிக்கொண்டு ஒரு முனிவராக வந்தார். பிச்சை கேட்கிற மாதிரி, எப்படி பிச்சை கேட்கணும், நிர்வாண பிச்சை கொடுக்கணும், உடம்பிலே ஆடை இல்லாமல் நிர்வாணமாக நின்று பிச்சை கொடுக்கணும்னு கேட்டாங்க. அந்த பெண் என்ன பண்ணா தெரியுமா, ஒத்துக்கிட்டா. ஏன், வந்தவர்கள் பெரியவர்கள் முனிவர்கள், அவங்க நம்மளை பார்த்து சபித்து விட கூடாது அப்படின்னு நிர்வாணமா ஒரு பெண்ணை நிக்க வைக்கிறேங்கிறது எவ்வளவு பெரிய பாவம். ஆனால் அதையும் ஏற்றுக்கொண்டாள். தன்னுடைய நீண்ட கூந்தலால் பிறப்பிடத்தை மறைத்து வந்து மூணு பேத்துக்கு மிச்சம் ஓடணும்னு வர்றார். ஆனா அவங்க வந்த நோக்கம் என்ன, மானவங்கப்படுத்துங்கிற எண்ணத்தோடு வந்தவங்க என்ன பண்ணாங்க, வர்ணவத அதாவது வாயுதேவனை அழைக்கிறேன். அப்ப வாயு வருவதை தெரிந்து கொண்டான். நான் உண்மையாகவே என்னுடைய தன்மை, என்னுடைய கணவனுக்கு நான் பதிவிரத தன்மையானவள் என்பது உண்மையானால் வந்த மூணு பேரும் குழந்தையா போயிடணும் அப்படின்னு சொல்லி கம் தண்ணியில தண்ணி எடுத்து அவங்க மேலே தெளிச்சான். மூணு பேரும் குழந்தையா போயிட்டாங்க. ஒரு பெண் குழந்தைக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கலாம், ஏன்னா தெரியாது குழந்தைக்கு. பாருங்க, அது வந்தவர்கள் தன்னுடைய தன்னை அசிங்கப்படுத்தணும்னு தெரிஞ்சு ஒரு பெண்ணை நிர்வாணமாக நிக்கணும் கேட்கறது எவ்வளவு பெரிய அசிங்கம். அதையும் தெரிந்து ஒரு பெண் எவ்வளவு பக்குவமா நடந்துகிட்டா வரணும், அதுவும் தான் பொம்பளை பிள்ளை. இதுவும் தான் பொம்பளை பிள்ளை. வண்டு, வண்டுல பல விதமான வண்டு இருக்கு. பேச முடிச்சிட்டீங்களா? இந்த ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டீங்களா? இல்ல, பேச முடிச்சிட்டீங்களான்னு கேக்குறேன். இல்ல இல்ல, நான் பேசுறேன்னா பேசிக்கிட்டே இருப்பேன். இல்ல, என்ன பேச்சுக்கு முடிவுங்கிறதே கிடையாது. என்ன கிறுக்க பேசுறது பணிவாக இருந்தால் ஒருத்த உயர்வான், அப்படித்தானே? ஆமா, பணிவாக இருந்தால் பணிவோட இருந்தா அப்படின்னா எந்த இடத்துலயும் கண்டிப்பா உயர்வோட இருக்க முடியாது. பதவி வந்தா கட்டாயம் என்ன தேவை? பதவி வந்தா பணிவு கண்டிப்பா வரணும். ஆனா அந்த பணிவு இல்லாததுனால ஒருத்தனுக்கு பதவி போச்சு தெரியுமா? என்னமா முடிக்கிற, வாய கொஞ்சம் நேரம் அப்படி இடைவெளி விட்டா உடனே வாய வந்து உடனே வார்த்தை தான் பேசிட்டியா? இப்ப நம்ம நிக்கிற பதவி அவனுக்கு பணிவு இல்லாமல் போனதால் போனது. யாருக்கு பணிவு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே வந்து சேரும். ஆனா பதவி அந்த பணிவு இல்லாம தலக்கல முடிச்சு ஆடிட்டே இருந்தா வச்சுக்கோங்க, இருக்கிற பதவியும் பறி போயிடும். ஆமா, போயிட்டு போதா? அவனுக்கு பதவி அதாவது தலக்கணம் இருக்கவனுக்கு தானே எனக்கு என்ன? ஒருவேளை நீங்க அது மாதிரி இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு என் மேல நிறைய. என்னுடைய நம்பிக்கைக்கு நீங்க வைக்கிற பேரு தலக்கணம்னா அதை நான் ஏத்துக்கிறேன். பாருங்க, துர்வாசம் நிபராகப்பட்டவர் எப்பவும் எந்த நேரத்துல வந்து அதிகபட்ச முறையில கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. என்ன, ஒரு சின்ன இடையூறு வந்தாலும் சரி, சின்ன ஒரு சோதனை வந்தாலும் சரி, அவர் நினைச்சதா அந்த இடத்துல நடக்கலைனாலும் சரி, துர்வாசம் நிபர் என்ன பண்ணுவாரு, உடனே சாபத்தை கொடுத்துருவாரு. அப்பேற்பட்ட ஒரு கோபம் உடையவர், ரொம்ப பொறுமையான ஆளு. எனக்கு அதிகபட்ச முறையில நல்ல பணிவா இருந்து பணிவிட செஞ்ச யார் தெரியுமா? போனாலும் குரு வம்சத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக துர்வாசம் கொடுத்த மந்திரங்களை வைத்து குழந்தைகள் பிறந்தார்கள். வம்சாவளி அன்றைக்கு உருவானது. அப்ப தெரிஞ்சுக்கிட்டே அன்றைக்கு அவர் வந்து செயலாக்கினார். அவளும் பெண்ணுதான் அப்படிங்கறது எங்களுக்கு நல்லா தெரியும்.
ஒரு முனிவாரி திமிரா பேசுறேன், பெரிய விதமா பேசுறேன்னா நான் என்னுடைய பேச்சுக்கு அடிபணிந்து பேசுறதா வேலை? யார் சொன்னது? நான் தான் சொல்றேன், நீங்க சொல்லாதீங்க. உங்க பேச்சுக்கு எல்லாம் அடிபணிஞ்சு ஆமா ஜாமி போட்டுக்கிட்டு தலையாட்டிட்டு போறவங்க எல்லாம் வேற ஆள் பாருங்க. என் பேச்சுக்கு ஆமா மொட்ட வேணா தேவையில்லை, சரியா பேசுற மட்டும் தான் எடுத்துக்குவேன். என்ன சரியா நீங்க தவறுதலா பேசுறீங்க அப்படின்னா என்கிட்ட எதிர்த்து பேசுறீங்கன்னு வச்சுக்க, எதிர்த்து பேச நினைச்சாலே அவ்வளவுதான். என்ன பண்ணுங்க? தட்டி விட்டுறேன். தட்டி விட்டுருவா? ஆமா பல வேற தட்டி யாப்ப என்ன தட்டி நீங்க கேட்டீங்களா? ஏமாத்தி பேச்சல் படுங்க. நீங்க கேட்டீங்களே பதவி இருந்தா மட்டும்தான் எல்லாமே வந்து சேரும், அந்த பணிவு இருக்கணும். அது யாரு? எதனால வந்து பதவி வந்ததுக்கு அப்புறம் பணிவு இல்லாம பதவி பறி போயிருச்சு அப்படிங்கறத கேட்டீங்க. உங்க பாட்டன் அதாவது உன் மூர்த்திகள் யாரு? சிவன் பிரம்மா விஷ்ணு. சிவனுக்கு என்ன வேலை? சிவனுக்கு அழிக்கிற வேலை. உங்க அப்பாவுக்கு? படைக்கும் தொழில். பாட்டனுக்கு? காக்கும் தொழில். தாயாகப்பட்டவள் சக்தி? என்னுடைய தாயாகப்பட்டவள். தாய் கலைவாணி. என்ன வேலை? கல்விக்கு அதிபதி. அவருடைய கையில வந்து நிறைய பொருள்கள் பாருங்க, அவர் பொருளை அவர் வச்சிருந்தா அதற்கு பெருமை. ஆமா, கிடையாது. மற்றொரு கேள்வி பதிலாகாது. என்ன கதைன்றதே மறந்துடுவீங்க. முருகா, அப்ப இந்த நகுசனாகப்பட்டவன் அப்ப நகுசனுடைய தேவலோகத்துல வந்து அதிபதியாக இருந்தவன் இந்திரன். அப்ப இந்திரனாகப்பட்டவன் வந்து ஒருத்தனை அழித்து விட்டான். அவன் அழிவுக்கு காரணமாக இருந்த காரணத்தினாலதான் அவனுக்கு பிரம்மகத்தில் தோசை பிடிச்சிருச்சு. அப்ப சுருக்கமா சொல்றேன், அதிபதியாக இருக்கக்கூடிய இந்திரனாகப்பட்டவனுக்கு பதவி போயிருச்சு. அப்ப மீண்டும் உலகத்துல வந்து பாக்குறாங்க தேவர்கள், யார் நல்லவன், இவன் நல்லவனா, இவன் நல்லவனா என்று தேர்ந்தெடுத்து. இவர் அப்படி கூட பேசுறாங்க? இல்ல, நான் உங்களை சொல்லவே இல்ல, சொல்ல மாட்டேன். கதையை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லவனான்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா. என்ன கடவுளையே அவன் என்ன கந்தா வேலவா முருகா என்ன பண்றாரு? பதவி இருக்கும் பொழுது பணிவு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றத அவனுக்கு தெரியாம போயிருச்சு. பதவி வந்து கொடுத்தாச்சு யாருக்கு? என்ன பண்ணிய? இதுதான் வாய் அதிகமா பேசக்கூடாதுங்கிறது. ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு வாய் பேசக்கூடாது, சரிதானே? ஆமா, கொஞ்சம் அடக்கமா பேசினா நமக்கு அன்பண்ணார் உலகப்பட்டி சேர்ந்த கே கே திருமண மகள் அன்பண்ணார் டெல்லி பிச்சை அண்ணார் அவர்கள் சார்பாக ரூபாய் 200 அன்பு வழங்கி பெருமைப்படுத்துள்ளார். அன்பு வழங்கி பெருமைப்படுத்திய அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றி, நன்றி கலந்த வணக்கம், நன்றி. மண்டமொழி கற்கண்ட மொழி மாதேரி வாழ்ந்திருக்கு நாடுதல் சொல்வது அப்படின்னு ஒரு பாடல். இந்த பாடலுக்கு முன்பாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எக்குளத்திலே உதித்தாய் இத்தருணத்திலே புகழாய் அப்படின்னு பாடுறார், எழுதுறார் சுவாமிகள்.
நாடகத்தை ஏற்றிய தபத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் எப்படி எழுதுறாருன்னா இப்படிதான் எழுதுறாரு. என் குளத்திலே உதித்தாய் தருணத்திலே புகழாய்ன்றார். அது வள்ளியினுடைய மறுமொழி என்னவா இருக்கு அப்படின்னா, மிக்க வழிபற்றிடும் குறக்குளத்தில் உதித்தேன் அப்படின்னு எழுதும். அப்பதான் இதை பார்த்து கொண்டிருந்த ஒருத்தர், ஒரு பேரு சங்கரலிங்க கவிராயர் ஒருத்தர் என்ன பண்றாருனா, இது ஒரு குலத்தையும் ஒரு இனத்தையும் சேர்ந்து மேடையிலே பிரதிபலிக்கணுமா இருக்கு, அதனால இதை மாத்தலாமேங்கிற ஒரு எண்ணம். மாத்தலாமேங்கிற ஒரு எண்ணத்துல என்ன பண்ணிட்டாரு, வண்டு விழுகற் கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடு சொல்வது குற்றமற்ற ஆணவமற்றன்னு பொருள். வாங்க வண்டு என்ன கேட்டீங்க, ஆணவமற்ற இப்படி ஒரு வார்த்தைக்கு பல விதமான அர்த்தங்கள் உண்டு. இந்த வகையில ஆணவமற்ற விழிகளுக்கு குற்றமற்ற விழிகளுக்கு சொந்த காரியம் தான் எழுதுறாரு. யாரு, சங்கரலிங்க கவிராயர் ஒருத்தர் எழுதி கொண்டு வந்து நேரடியா கொண்டு போய் சங்கரதாசர் கொடுக்கல. அவரு என்ன பண்றாருன்னா, அவருடைய சிஷ்ய பிள்ளை ஒருத்தர் இருக்காரு பாஸ்கரதாசர், அவருடைய கொண்டே கொடுக்கிறார். இந்த பாஸ்கரதாசர் கொண்டே கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் மன தயக்கத்தோட, ஏன்னா அவர் பல நாடகங்களை எழுதியவர், மிகப்பெரிய அறிவாளி. ஆமா, அவர்கிட்ட போயிட்டு ஐயா இதை இப்படி பண்ணலாமான்னு கேட்க ஒரு சிஷ்ய பிள்ளை போய் குருநாதர்கிட்ட கேட்க முடியுமான்னு மன தயக்கம், அந்த தயக்கத்தோட போய் கொண்டே கொடுக்குறாரு. வாங்கி பார்த்தாரு, ஐயா ஒருத்தர் இப்படி கொண்டு வந்து கொடுக்குறாரு, அதை வச்சுக்கலாமா அப்படின்னு. பாருங்க எவ்வளவு மனப்பான்மை பாருங்க. அத்தனை நாடகங்களை எழுதிய சங்கரதாஸ் சுவாமிகள் என்ன சொல்றாரு, இதுவும் ஒரு வகையில சரிதானேன்னு வேற ஒருத்தர் சொன்னதை ஏத்துக்கிற மனப்பான்மை இந்த உலகத்துல வேற யாருக்காவது இருக்குமா? தான் செய்யறதுதான் சரி, தான் என்ன வேலை செய்யறோமோ அதுதான் இந்த உலகத்திலே சரி அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில இன்னொருத்தர் செய்து கொடுத்தது இதையும் இப்படியும் வைக்கலாம் அப்படின்னு ஏற்றுக்கொண்டார். பாருங்க அந்த பெரிய மனதை தான் நம்ம பார்க்கணும். அதனாலதான் குற்றமற்ற ஆணவமற்ற விழிகளுக்கு சொந்த காரியம் எழுதுறாரு. பல பேர் எப்படி பேசுறோம் அப்படின்னா, பொன் வண்டுக்கு நிகராக, ஏன்னா பொன் வண்டினுடைய நிறம் பச்சை, பள்ளியினுடைய நிறமும் பச்சை, அதனால வண்டு வழி கற்கண்டு முடிவாது அப்படின்னு பாருவோம். ஆனால் அஞ்ஞானம் என்று முருகனிலே மூழ்கி இருக்கின்ற வரை வள்ளிக்கு தான் யார், தான் யாரு, தான் எதுக்கு இங்க வந்தா, தன்னுடைய நிலை என்ன, தன்னுடைய நிறம் எதுவுமே தெரியாது. இப்படி எல்லாம் விஷயம் இருக்கு. கதையை பாதியிலே முடிச்சுட்டே, அதுவும் தோடுகளை எழுதிருச்சேங்கிறக்கா அப்படின்னு தெரியாது. நானும் தமிழ்ல தான் சொல்றேன். சரிங்க, இப்ப நீங்க தோடுகளை வந்து முன்னிட்டு பேசாதீங்க. அதான் வந்து இயற்கை அப்படின்றதால, அதனாலதான் பேசாம விட்டேன்னு நானு. இல்ல நீங்க அதனாலதான் பேசாம விட்டேன், இல்லாட்டி நான் பேசிருப்பேன் அப்படிங்கறத சொல்ற மாதிரி சொல்றீங்களே. இல்ல என்ன உனக்கு பேச வச்சிருப்பேன், நாயா நாங்க நான் பேசிட்டே இருந்திருப்பேன். பேசுமா, நீங்க சொல்லித்தான் பேசணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க ஓவர் அதிகமா பேசிய ஒரு பக்கம் உள்ளது கலந்து விழுந்துருச்சு. பாத்து பேசிக்க பாருங்க, சிவபெருமான் ஆகப்பட்டவருடைய தோடு கலந்து விழுந்ததுனாலதான் இங்க பெருமை. அவர் ஆடுனாரு, அதனால கலந்து விழுந்துச்சு. பேசுனே அதனால அது கலந்து விழுந்துருச்சு. பெருமை இருக்கு. வேச்சு பேசினா கலந்து விழாம இருந்துச்சு. நீங்க ஏன் தேவை இல்லாம பேசுறீங்க? அப்ப பதவிகளை கொண்டுட்டு போய் அமர வச்சாச்சு யாரு, நகுசன் ஆகப்பட்டவன. இவனுக்கு ஆணவம் வந்துருச்சு. இந்திரனுடைய மனைவி யாரு, இந்திராணி. ஆனா அங்க இருக்கக்கூடிய பெண்மணிகள் அத்தனை பேரும் ரொம்ப அழகுடைய பெண்மணிகள் தேவலோகத்துல. அப்ப அந்த பெண்மணிகளை பார்த்து அவர்களிடம், எனக்கு நீ இந்த இடத்துல அடி பண்ணியனும் அப்படிங்கறத எல்லா பெண்மணிகளையும் வதம் பண்ணிக்கிட்டு இருந்தான். தொல்ல தாங்க முடியல. எப்ப பாரு பெண்மணிகளை பார்த்த உடனே ஆசைப்படுறது, அந்த வேலையாவே இருந்திருக்கிறான். என்ன பண்ணிட்டான் மனமார்ந்த நன்றி, வணக்கம். ஆமா, அப்ப அந்த பதவி வந்து காப்பாத்த தெரியல அவனுக்கு. உடனே என்ன பண்ணிட்டான், இந்திராணி கிட்ட போய் கேட்ட உடனே அவ என்ன சொன்ன, 48 நாள் விரதம் இருந்து, அப்ப என்ன எல்லாரும் வந்து பல்லக்களை ஏத்திக்கிட்டு வரணும் என்னைய உங்களை அப்படின்னு சொல்லி சொல்ற. யாரு சப்த ரிஷிகள் வந்து பல்லக்களை ஏத்திட்டு வந்து 48 நாள் முடிந்து சரியான நேரத்துல என்னை வந்து நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு இந்திராணி ஏகப்பட்டவள் சொல்லிட்டா. உடனே இவர் என்ன பண்றாரு, சப்த ரிஷிகள்ல ஒருவன் யாரு, அகத்தியர். இந்த அகத்தியர் என்ன பண்றாரு, ரொம்ப குள்ளமானவர். இந்த குள்ளமானவரும் சேர்ந்து பல்லக்களை ஏத்திட்டு வர்றாங்க. இவனை யார, நகுசன் ஆகப்பட்டவன. இவனுக்கு சீக்கிரம் போய் அந்த பெண்மணியை அடைய வேண்டும் அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ள வந்துருச்சு. அதனால சர்வ 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 சர்வ
அப்படின்னா தேகம் என்ற ஒரு அர்த்தம் உண்டு, சர்வம் என்றால் பாம்பு என்ற ஒரு காரணம் உண்டு, அர்த்தம் இருக்கு. அதனால இவன் நகுசராகப்பட்ட என்ன பண்றான், சர்வ 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 அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனா இவரு எவ்வளவு வேகமா நடந்தாலும் அவருக்கு உள்ளமா இருக்கிறதுனால வேகம் வந்து குறைவா தான் இருக்கும். என்ன பண்ணா உட்கார்ந்துருந்தேன், எட்டி ஒரே உத உதச்சாச்சு. நகுசனாகப்பட்டவன் அகத்தியரை வந்து எட்டி உதச்சிட்டான். உடனே அவர் கோபம் வந்து சாபத்தை கொடுக்கிறாரு, சர்வம் என்றால் பாம்பு, அதனால நீ பதவி இல்லாம உனக்கு எந்த பதவியும் இருக்க கூடாது, நீ பாம்பாக போக கடவுது அப்படின்னு சொல்லி அன்றைக்கு சாபத்தை கொடுத்தாச்சு. உடனே இவர் என்ன பண்ற, பதவி வந்தத பணிவு இல்லாம பதவி பறி போயிருச்சு. அதனால பாம்பாக பூலோகத்துல எந்த இடத்துல வந்தா என்ன காரணத்தோட வந்தா அப்படின்ற பூலோகத்திலே மகாபாரதத்துல வந்தா வந்ததுனால அவனுடைய பாம்பாக இருந்தவனுக்கு சாப விமோசனம் கிடைத்தது. அது ஒரு கதை இருக்கு. என்ன காரணம், பணிவுதான் ஒருவன் ஒருவனை வாழ்விடையை உயர்த்தும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். முதல்ல பணிவோட இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களே, அதுக்கு என்ன இப்படி எனக்கு அன்பளி கொடுத்துருக்காரு அண்ணன். கே கே திருமண மகள் அன்பு உள்ள அன்பனார் டெல்லி விஜய அண்ணன் அவர்களுக்கு சார்பாக ரூபாய் 200 அன்பளி பழங்கி பெருமைப்படுத்துகிறார். அன்பளி பழங்கி பெருமைப்படுத்தி அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றி, நன்றி இழந்த வணக்கம். கேட்ட கேள்விக்கு சரியான பதில சொல்லுங்க. சரி, எதுக்கு வந்திருக்கீங்க நீங்க? நான் எதுக்கு வர்றேன், நான் கேட்டதுக்கு பதில சொல்லுங்க. நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் பதில சொல்லிருக்கேன். ஒரே ஒரு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு உங்களை விட்டுறேன். என்ன கேட்டீங்க? ஏமா என்ன கேட்டீங்க? இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமையால் அந்த அசுர குணத்தால் தேவர்கள் அனைவரையும் முடிக்கி வச்சிடறான் தன்னுடைய வளத்தால். வரம் இப்படி என்ன, அவனுக்கு என்ன வரம்னா தன்னுடைய மனைவி எப்பொழுது விருந்தங்கிற பெண்ணு எப்பொழுது தன்னுடைய கற்பு நெறி தவறுகிறதோ அப்பதான் என் புருஷனுக்கு அழிவு அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை வாங்கியிருந்த. எல்லாரையும் வெற்றி பெற்றவன் சிவண்ட சண்டைவிடனுங்கிற எண்ணத்தோட வர்றான். அப்பதான் ஒரு வயோதிகனாக சிவபெருமான் நிற்கிறார். கதையை ரொம்ப பெருசா சொல்றதுக்கான நேரம் இல்லை. அதனால சிவனோடு சண்டைவிடனுங்கிற எண்ணத்தோட வர்றான். அங்கே சிவன் ஒரு வயோதிகனாக மாறி நின்றியாப்பா எங்க வர அப்படின்னு கேட்ட. ஐயா நான் சிவனோட சண்டை விட போறேன். சிவனோட சண்டை விட போறியா? அவ்வளவு பெரிய பலசாலியா நீ? சரி இருக்கட்டும், அவ்வளவு பெரிய வீரனாக நீ இருந்தால் நான் ஒரு வட்டம் ஒண்ணு போறேன் இந்த பூமியில, அந்த வட்டத்தை உன்னால் பெயர்த்து எடுக்க முடியுதான்னு உதப்பாரு. போயா நான் எல்லாரையும் அடக்கி வச்சவன், என்னால இது விட முடியாதா அப்படின்னு சொன்னா பூமியில ஒரு வட்டம் ஒண்ணு போட்டேன். வட்டத்தை போட்டவுடனே அவன் என்ன பண்ணா பெயர்த்து எடுக்க முயற்சி கொண்டுகிறான். பல முயற்சிக்கு பிறகாக மேல கொண்டு வந்தா பாருங்க, தூக்கி அந்த வட்டத்தை கழுத்துக்கு நேரம் வரும் பொழுது அது ஒரு ஆயுதமாக மாறியது. அந்த ஆயுதம் ஜலந்தரனுடைய கழுத்தை துண்டாக்கியது. அதான் சக்கர ஆயுதம். யாரால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா சிவபெருமானால் உருவாக்கப்படுகிறது. சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட இந்த சக்கர ஆயுதம் சிவன்தான் இருக்கணும், கமலக்கண்ணன் ஒரு பேர் உண்டு. ஏன் கமலக்கண்ணன் பேர் வர்றதுக்கு என்ன காரணம்னா மலர், தாமரை மலர் கொண்டு பூஜிக்கிறார். அப்பதான் பார்த்தாரு சிவ சோதனை செய்யக்கூடிய கடவுள் தானே, மலர்ல ஒன்றை மறைச்சிடுறது. ஒரு மலரை மறைத்த உடனே கட்டாயம் பூஜை செய்யணுங்கிற நியதி வளவுதானே. அப்ப ஒரு மலர் குறையுது, என்ன செய்யலாங்கிற முடிவுக்கு வந்து தன்னுடைய கண்ணு பாருங்க அதுவும் கமலம் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்ணையே எடுத்து அபிஷேகம் பண்ற. அதனால அவருக்கு கமலக்கண்ணன் ஒரு பேர். இப்படியாக அபிஷேகம் செய்த பிறகாக தான் சுதர்சன சக்கரம் சிவபெருமான் கையில் இருந்து மகாவிஷ்ணுடைய கைக்கு வருது. சக்கரம் எப்படி வந்துச்சு அப்படின்னா இப்படித்தான் வந்துச்சு. ரொம்ப அருமையான விளக்கம். மாப்பிளை பிடிச்சிருந்துச்சுனா உங்களுக்கு முன்னாடியே கட்டாயம் எனக்கு என்பது ஒரு நாடக மேடை, அது எல்லோரும் நடிகர்கள் சொல்லுவேன்.
நான் சொல்றேன் கேளுங்க, சொல்லும் பொழுதே கட்டாயம் தெரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப அழகானவர். தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு, தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு. அன்னை தாவல் கொண்டாரே தழுவிய போதே, அவர் கொண்டாரே தழுவிய போதே குழந்தைக்கு முகம் கண்டும் சூரிய அஸ்தமனமாவதற்கு உனக்கும் அந்த கந்தவடிவில் திருமணம் செய்து என் கண்ணால் கண்டு இது சட்டம்.